நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க. பத்தாயா சிட்டியில் இப்போ நம்மளுடைய பிளாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பத்தாயா சிட்டியில், அதாவது பத்தாயாங்கிற அந்த லொக்கேஷனில், தாய்லாண்டில் எவ்வளவோ இரவு வாழ்க்கை காட்சிகள், எவ்வளவோ ஆடம்பர விடுதிகள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் நாம் அங்கெல்லாம் எங்கேயும் போகலை. இப்போது நாம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்தாயா சிட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் லாம்புங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்னதாக, ரொம்ப அழகான ஒரு காளி கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இப்படி ஒரு காளி கோவில் இருக்குது அப்படிங்கிறதே முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து தாய்லாண்டு பட்டாயா சிட்டிக்கு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கிற தாய்லாண்டில் இருக்கிற இந்திய கம்யூனிட்டி மக்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க, இந்த கோவிலில் நான் கூகுளில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக போய் பார்க்கலாம். இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில், இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்குது பத்தாயா மெயின் சிட்டியிலேருந்து. இந்த கோவிலினுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 சிங்கங்கள் வச்சுருக்காங்க, ப்ளஸ் தாய்லாந்து மொழியில் எழுதியிருக்காங்க காளி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள், வந்த உடனே இங்கே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரெய்னர் ரெனூச்சல் மெத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது தாய்லாந்து சம்பிரதாயம்னு நினைக்கிறேன். இதை பற்றின தகவல்கள் எல்லாமே தாய்லாந்து மொழியில் தான் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க, சூப்பரான ஒரு சிவலிங்கம். இங்கே பாருங்கள் இந்த சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு, அழகாக அதுக்கு பூ மாலையெல்லாம் போட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாக சிலை இருக்குது. அந்த நாக சிலையிலேருந்து தண்ணி வெளியில் விழுகிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்தடுத்த செக்ஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்த செக்ஷன்லேயுமே ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கமும் ஒரு பெரிய நடராஜர் சிலையும் இருக்குங்க. இந்த சிவலிங்கம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஒரு சின்ன மாடு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சிவலிங்கத்துக்கு அழகாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி மேலே ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. அதிலேருந்து தண்ணீர் விழுந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வாங்க. அப்படியே பின்னாடி பாருங்கள், ஒரு அழகான ஒரு நடராஜர் சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸில் இந்த ரெண்டு இடமே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சைன் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த கோவிலில். என்ன சைன் போர்டு வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்காரவங்களாக இருந்தீங்கன்னா 40 தாய்லாந்து பாட்டுகள் கொடுத்து, 40 தாய்லாந்து பாட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்னடா 40 தாய்லாந்து பாட்டு கேட்குறாங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டில்லன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக 50 தாய்லாந்து பாட்டு 100 தாய்லாந்து பாட்டு கூட கொடுக்கலாம். அண்ட் இந்த என்ட்ரன்ஸில் பூஜைக்கான பொருட்கள்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம காசு கொடுத்து இந்த பூஜைக்கான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பூஜை தட்டு இருக்குது பாருங்கள், வாழைப்பழம், அப்படியே கூட மாங்காய், அப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரி தண்ணி பாட்டில், இந்த மாதிரி சொல்லி பூஜை சாமான்லாம் இருக்குது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா சில நிறையா பூஜை சாமான்கள்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் என்னென்ன பூஜை சாமான்களை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வத்தல், வத்தல் கூடவே அது கூட எலுமிச்சையெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல மெழுகு வத்திகள் இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம மெதுவாகவே பேசலாம். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோவில் திறக்கிறதுக்கான அந்த டைமிங்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் நம்ம 2 சிவலிங்கம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தொடர்ந்து இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தருனுடைய சிலையை வச்சுருக்காங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாராயணருங்க, நம்மளுடைய விஷ்ணு தான். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நாராயணனோட சிலை சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல சில குடும்பங்கள் வசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இந்த கோவிலுக்கு பின்னாடி பாருங்கள், சில வீடுகள்லாம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களே இந்த இடத்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நாமளுமே பூஜைக்காக நான் ஆக்சுவலி ஒரு 40 தாய்லாந்து பாட்டு கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த 40 தாய்லாந்து பாட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த பாருங்கள், இங்கே பூ இருக்குது பாருங்கள், இந்த பூ தாம்பாளம் வந்து நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்துக்கொண்டு போய் அங்கே காளிக்கிட்ட கொடுத்து நம்ம சாமி கும்பிடணும். வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்றலாம், கும்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்க, இந்த பாருங்கள், நம்ம 40 தாய்லாந்து பாட்டு கொடுத்ததுக்கு நமக்கு உள்ள அந்த ஃப்ரூட்ஸு, எண்ணெய், அப்புறம் பத்தி, இந்த செக்ஷன் இருக்குது, அந்த பூ கூட வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம காளிக்கு கொண்டு போய் கொடுத்து பூஜை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே சில குடும்பங்கள்லாம் இங்கேயே இருக்காங்க, இருந்து இந்த கோவிலை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள், உட்காறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம சாமியை கும்பிட்டு வந்துடுவோம், செருப்பை கழட்டி போட்டுடலாம் வெளியில். இங்கே கூட பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விநாயகர் சிலையெல்லாம் இருக்குது, வந்து பார்ப்போம் எல்லாத்தையுமே. ஓகே ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்றலாம். இங்கே பாருங்கள், தாய்லாந்து மக்கள்லாம் ரொம்ப விரும்பி காளி மாதாவுக்கு சாமி கும்பிடுவாங்க, கொடுத்துடலாம் அவங்க பூஜாரி. ஓகேக்கா,
சைன் அம்மன்மை ஆ ஓகே ஓகே கப் இங்க என்ன சொல்றாங்க இந்த எண்ணெய் அதுல இருக்கு அந்த எண்ணெய் நீங்களே ஊத்திடுங்க அப்படிங்கறாங்க இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்க அதுல ஊத்திடுங்க கண்டினியூஸா தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கறாங்க ஓகே எண்ணெய் இந்த இங்க இந்த இடத்துல ஊத்துறோம் ப்ளஸ் பத்திய நாம இந்த இடத்துல கொளுத்துறோம் ஓகே வாங்க நாம ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திரலாம் இந்த இதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு நாம அப்படியே பத்திய கொளுத்தலாங்க ஓகே நாம எண்ணெயை ஊத்திடுவோம் எண்ணெயை கம்ப்ளீட்டா இந்த இடத்துல ஊத்தியாச்சு ஓகே இப்போ அடுத்து நாம பத்திய கொளுத்திரலாம் இந்த எண்ணெய் டப்பா எங்க வைக்கலாம் கீழ வச்சிரலாம் ஓகே இங்க பத்தி இருக்கு இந்த வரங்க இந்த பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்திய கொளுத்திட்டு வரேன் நானு இங்கேயே உள்ள தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த தீபத்திலே கொளுத்திடுவோம் ஓகேங்க பத்தி கொளுத்தியாச்சு நான் அப்படியே சாமியை இங்கே ஊண்டி வச்சு சாமியை கும்பிட்டுறேன் ஓகேங்க இங்கே பாருங்கள் பத்தி கொளுத்தியாச்சு பத்தி ஊண்டுறதுக்குன்னு தனியாக இங்கே இடம் கொடுத்துருக்காங்க எல்லா கோவில்கள்லையுமே இப்படி ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல ஊண்டி வச்சிடலாம் இங்கேருந்து எடுத்தோன்னே கணபதி தான் இருக்காரு கணபதியை கும்பிட்டுருவோம் பாருங்கள் கணபதி தான் இருக்கார் எடுத்த உடனே என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம கணபதிக்கு தான் பற்றி பொறுத்து நம்ம சாமி கும்பிட்டோம் இங்கே பாருங்கள் கணபதி சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பா சூப்பராக இருக்குங்க இந்த சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சிலை அழகாக செஞ்சுருக்காங்க இங்கே நிறையா அந்த பூஜை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க சாம்பிராணிங்க சாம்பிராணி கூட பொழுத்திருக்காங்க இங்கே ப்ளஸ் இங்கே ஒரு எலி பாருங்கள் இந்த எலிக்கு எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே அண்ட் அதை தொடர்ந்து இங்கே சரஸ்வதியினுடைய சிலை இருக்குது இங்கே பாருங்கள் ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமக அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் இங்கே இனிப்புகள் அண்டு இங்கே இந்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான இந்த மணி எல்லாமே வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது சரஸ்வதி சிலை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பா அருமையாக இருக்குது அண்ட் அதை தொடர்ந்து விநாயகருக்கு சைடில் இன்னொரு சிலை கடவுள் வைக்கப்பட்டிருக்கு இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மிங்க இங்கே பாருங்கள் லக்ஷ்மியினுடைய சிலை இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக சிலை பட்டு சிலை உடுத்தி சிலை பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா இருக்குது இந்த சிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வாம்சமாக இருக்குங்க இந்த சிலை அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் கணபதி அண்டு அவருக்கு சைடில் சரஸ்வதி அண்டு இங்கே லக்ஷ்மி இருக்காங்க இந்த இடம் என்ட்ரன்ஸே இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து நான் காளி மாதாவுக்கு போயிட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த மாலையெல்லாம் போட்டு இப்போ நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம சாமி கும்பிட்டுட்டு தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம் இப்போ நான் சாமி கும்பிட வந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு தாய்லாந்து நண்பர்கள் வந்து அவங்களுமே சாமி கும்பிட வந்திருக்காங்க காளி மாதாவை இவங்க எல்லாமே தாய்லாந்து மக்கள் தான் நம்ம இந்தியர்கள் கிடையாது ஸோ தாய்லாந்து மக்களுக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது இந்திய கடவுள்கள் அதாவது இந்து மத கடவுள்களை பற்றி நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நீங்கள் நம்ம வீடியோக்களில் நிறையா பார்த்துருப்பீங்க கணபதி அப்புறம் பிரம்மா லக்ஷ்மி போன்றவங்களெல்லாம் இங்கே நிறையா வந்து வழிபடுறாங்க தாய்லாந்து மக்கள் ஸோ அது கூடவே காளி மாதாவையுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு நல்ல ஒரு சிந்தனையில் அவங்க வந்து வழிபடுறாங்க காளி மாதா கிட்டையுமே இந்த ரெண்டு தாய்லாந்து நண்பர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பூஜை சாமான்கள்லாம் அந்த இங்கே அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த லேடிக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அந்த பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அதாவது அந்த ஆர்த்தி எடுக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆப்போசிட்டில் நான் கொண்டு வந்த அந்த பூ மாலைகள் அப்புறம் நான் கொண்டு வந்த அந்த பால் பத்தி சூடம் அது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த பக்கம் வந்து கொளுத்தி அங்கே சாமி கும்பிட்டுருக்கேன் நான் ஸோ மாலை வந்து கரெக்டாக வந்து நம்ம காளி மாதாவுக்கு வந்து போட முடியாது பெரிய சிலை அது வந்து அதனால் பக்கத்தில் வந்து அந்த மாலை போடுறதுக்குன்னே ஒரு சின்ன ஒரு இடம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நம்ம மாலை போட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ சாமி கும்பிட்டு முடித்த கையோட எனக்கு கூடவே வந்த அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்த்தி வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது காளி மாதாவுக்கு ஆர்த்தி காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது வந்து நமக்கும் நம்ம டேர்னும் வரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த லேடி வந்து நம்ம பூஜை சாமான்கள் கொண்டு போகும்போது நமக்குமே வந்து அந்த ஆர்த்தி எடுக்கிறது அந்த செட்டப் எல்லாமே கொடுப்பாங்க அடுத்து வந்து இவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் வந்து இந்த இடத்துல ஆர்த்தி காட்டி நம்மளும் சாமி கும்பிடணும் நானும் வந்து விழுந்து விழுந்து காளி மாதா கிட்டே நிறைய வேண்டுதல்கள் வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதனால் அடுத்து நம்ம ஆர்த்தி செஷனுக்கு போகலாம் வாங்க போகலாம் இப்போ நமக்கான ஆர்த்தி செஷன் வந்து வந்துருச்சு அதாவது ஆர்த்தி வந்து இப்போ நம்ம காட்ட போகிறோம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து காளி மாதா கிட்டே சொல்லி இதே போல் நம்மளை அவங்க எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஆர்த்தி காட்டி வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ ஆர்த்தி காட்டுறது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் போய் ஆர்த்தி காட்டக்கூடாது ஏன்னா அங்கே வந்து துணிகள் அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் குயிக்காக போயிட்டு பக்கத்தில் போயும் ஒரு ஆர்த்தியை காட்டிட்டு வந்துடலாம் ஸோ காளி மாதாவுக்கு மட்டும் ஆர்த்தி காட்டினா பத்தாது நம்மளுடைய முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கடவுளான சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் நம்ம வந்து ஆர்த்தி காட்டணும் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் போயிட்டு சிவலிங்கத்துக்குமே ஆர்த்தி காட்டி ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த கோவிலுக்கே நம்ம வந்து ஆர்த்தி காட்டி சாமியை வந்து கும்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இந்த கோயிலை போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வலது பக்கம் பின்பக்கம் இதெல்லாம் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம்
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம வந்து கோவில் சிலைக்கு, அதாவது காளி மாதா சிலைக்கு பக்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்துக்கு மேல தண்ணி ஊத்தி வந்து அவங்க பூஜைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எடுத்த உடனே வந்து ஒரு மண்டை ஓடு வந்து ஒன்று இருக்கு. அந்த எல்லா பக்கமுமே கீழ் பகுதியில மண்டை ஓடு வந்து வச்சிருக்காங்க, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆண்டு இங்க பாருங்க, காளி மாதா சிலை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைகளுடைய காளி மாதா பார்க்கறதுக்கே சும்மா அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ஆண்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கால் பகுதி வந்து வச்சிருக்காங்க. அந்த கால் பகுதியை நிறைய அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய குட்டி குட்டி விநாயகர் சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. சிவப்பு கலர் விநாயகர் சிலை, மஞ்சள் கலர்ல வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு அவதார சிலை ஒன்று இருக்கு, குட்டியா ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரிசூலம், அதாவது சூலம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சூலத்துக்கு முன்னாடி தான் வந்து காளி மாதாவினுடைய சிலையை வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஆண்டு அது கீழவே பார்த்தீங்கன்னா சங்கு, அப்புறம் நிறைய அவதாரங்கள் கொண்ட சிலைகள், அப்புறம் அந்த சிலைகளுக்கு தொடர்ந்து பின்னாடி ஒரு சிவன் சிலை, இங்கே பாருங்கள் பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது அழகா. அண்ட் அதை தொடர்ந்து இங்கே ஒரு பிரம்மா சிலையுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய அவதாரங்கள் சிலைகளுமே இருக்குது. இந்த அவதாரங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து இங்கே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழியில் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு தகடு செப்பேடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆண்டு இது எல்லாத்துக்குமே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கமும் தனியாக வச்சுருக்காங்க இதுக்குன்னே சொல்லிட்டு. அந்த சிவலிங்கத்துக்குமே நல்ல ஒரு டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அருமையான ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த தட்டு மாதிரி வச்சுருக்காங்க, பூஜை பண்ணுற தட்டு. இந்த தட்டில் நிறையா அழகான துணிகள்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த தட்டில். அதை தொடர்ந்து கீழேயுமே நிறைய விநாயகர் சிலைகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த கோவிலை சுற்றி எல்லா பக்கமுமே விநாயகர் சிலை வந்து இருக்குது. விநாயகர் சிலையும் சிவலிங்கமும் இந்த கோவிலை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சிவலிங்கம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹாய்ங்க, இப்போ நம்ம காளி கோவிலில் இருக்கோம். பத்தாயாவில் இருக்கிற அந்த ஒரு அழகிய காளி கோவிலில் இருக்கோம். இங்கே உள்ள பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணியாச்சு. பட் ஆனால் அது எல்லாமே அங்கே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நம்ம இந்திய ஹிந்தி பாடல், காளி மாதா பாடல் ஒன்று. அது காப்பிரைட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல நான் எதுவும் பேசலை. பட் இந்த இடத்துல நம்ம பேசலாம். இப்போ இங்கே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் காளி மாதாவுக்கு நிறைய பூஜை பண்ணுறதுக்கு நிறைய விதவிதமான அந்த அலங்கார பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பெல் அடித்து பூஜை பண்ணலாம், அப்புறம் ஆர்த்தி காட்டி பூஜை பண்ணலாம். தாய்லாந்து மக்கள் ரொம்ப விரும்பி இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாய்லாந்து மக்கள்லாம் அங்கே வந்து அவங்க பூஜை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு அந்யூன்யமாக இருக்காங்க தாய்லாந்து மக்கள் இந்த இடத்துல. எப்படி இருக்காங்கன்னா, காளி மாதாவுக்கு ரொம்ப விரும்பி ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக அவங்க சாமி கும்பிட்றாங்க. இங்கே காளி மாதா மட்டும் கிடையாதுங்க, காளி மாதாவை தொடர்ந்து அங்கே கீழே நீங்கள் சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க, சூலாயுதம் வச்சுருக்காங்க. நம்ம கொண்டு வர அந்த மாலையை அந்த சூலாயுதத்தில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது, போட்டுட்டு தான் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி. அப்புறம் அங்கே நாம் அந்த கல்கட்டாவில் இருக்க ஒரு காளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமான காளி தான் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது, அது கூடவே ஒரு பக்தி மயமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு. அதை தொடர்ந்து வெறும் காளி மாதா மட்டும் கிடையாது, இங்கே நிறைய ராமர் லட்சுமணர் சிலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமர் லட்சுமணர், அப்புறம் ஹனுமன் சிலை, ஹனுமனுக்குன்னு தனியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. ராமர் லட்சுமணர் அண்டு சீதா சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இப்போ நான் கூட அங்கே பின்னாடி தான் நிற்கிறேன், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே வீடியோவில் நான் இந்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அண்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புலி சித்தர் கூட ஒருத்தர் இருக்கார். நான் உங்களுக்கு இந்த புலி சித்தர் வீடியோ நான் உங்களுக்கு காட்டினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த புலி சித்தரை நம்ம ஏற்கனவே டைகர் கேவ் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையுமே அவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து பஞ்சமுக விநாயகர் கூட இங்கே இருக்காருங்க. வாங்க அந்த பஞ்சமுக விநாயகரை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பஞ்சமுக விநாயகர் ஒருத்தர் இங்கே இருக்கார், ஐந்து முகம் கொண்ட விநாயகர். அதனுடைய என்ட்ரன்ஸில் சூலாயுதம் கொடுத்து அதை தொடர்ந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காருன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் அதை தொடர்ந்து அந்த பக்கம் ஒரு அழகிய ஒரு சிலை ஒன்று இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை தொடர்ந்து பின்னாடி ஒரு மா காளி தாங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள் மா காளி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு பக்தி மயத்தோடு இருக்குங்க. அதை பார்த்தாலே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். தாய்லாந்து மக்கள் இது எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க இந்த இடத்த. இங்கே பாருங்கள், இங்கே வாழை மரம்லாம் நட்டு வச்சு நிறைய பூச்செடி எல்லாம் போட்டு
இந்த இடத்த ரொம்ப கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தாய்லாந்து மக்கள் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த. நல்லாயிருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. பட் பின்னாடிலாம் பாருங்கள், நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இந்த வீடுகள்லாம் தங்கியிருக்கிற மக்கள் தான் இந்த கோவிலையும் பராமரிக்கிறாங்க. இந்திய கம்யூனிட்டி தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு டொனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதாவது பத்தாயாவில் வசிக்கக்கூடிய இந்திய கம்யூனிட்டி, அதாவது இந்தியர்கள் சங்கம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி தான் இந்த கோவில் கட்டுறதுக்கு எல்லா நன்கொடை எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்டு குறிப்பாக இந்த ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடுவாங்க, நாமளும் கொண்டாடுவோம், ஹோலி என்று அழைக்கக்கூடிய அந்த கலர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் கலர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விசேஷங்களில், அந்த நாட்களில் இந்திய மக்கள், இந்த பத்தாயாவில் வசிக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லோரும் இந்த காளி மாதா கோவிலுக்கு வந்து நல்ல பிரார்த்தனைகள் செஞ்சு அந்த ஹோலி செலிப்ரேஷன்லாம் பண்ணுறதா சொல்லி ஸ்கூல்லலாம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். இந்திய கலாச்சாரம் இந்தியர்கள் மட்டும் கும்பிடுறது மட்டும் இல்லாமல் இது போல் தாய்லாந்து மக்களுமே இவ்வளோ மனம் உருகி சாமி கும்பிட்டு வேண்டுறது பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா கலாச்சாரங்கள், தெய்வங்கள், சாமி கும்பிடுறது, இது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருமே வேண்டுறது ஒரு அமைதி மற்றும் சமாதானம், இது போன்ற விஷயங்களை தான். ஸோ உலகம் முழுவதும் ஒரு அமைதி நிலவட்டும், சமாதானம் நிலவட்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலுமே எப்போவுமே. வாங்க நாம் அப்படியே முன்னாடி போயிட்டு, மக்கள் தொடர்ந்து தாய்லாந்து மக்கள் தொடர்ச்சியாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. வாங்க என்னென்ன எப்படி சாமி கும்பிட்றாங்க, இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக போய் பார்க்கலாங்க.